எதிர்பாராத விதமாக ஒரு கொக்கு வந்து விபத்துக்குள்ளாயிருச்சு. அதாவது அறுப்பு நடந்துக்கிட்டு இருக்கும்போது வண்டிக்கிட்ட லாண்டுக்கிட்டு இருந்தது, வண்டி ஏறிங்க இருங்க, அதுக்கு அடிபட்டு இறந்து போயிருச்சு கொக்கு. ஓரமாக தூக்கி போடுறோம், பாவமாக இருக்கு. நானும் விவசாயி ஆகிட்டேன். ஒரு மரக்கா வைப்பாடுக்கு மூணு மூட நெல் கிடச்சிதான் நண்பர்களே, அந்த விவசாயிக்கு லாபமா? அதனால் நம்ம இன்றைக்கி எதுக்கு வந்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் சித்தப்பாவைகளுக்கு கரையில் இருக்கிற கதிர்களை அறுத்து வயலுக்குள்ளே வீசணுமா, அதுக்கு என்ன கூட்டுட்டு வந்திருக்காக. நம்ம கரையில் எதுவும் கதிர் அங்கனிமாக சாஞ்சி படுத்து கிடந்தீங்கன்னா நம்ம அதை வெட்டி வயலுக்குள்ளே போடுவோம், அதான் நமக்கான வேலை. நம்ம பார்க்குற இந்த வயலில் பொதுவாக ரொம்ப கதிர் இல்லை நண்பர்களே கரையோரமாக, அதனால் நம்ம சுற்றி ஒரு ரவுண்டு அடிக்க பேருக்கு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வட்டம் அடிச்சுட்டு போயிடுவோம். கவனமாக இருக்கணும். ஒரு பாம்பு சட்டையை பார்த்தேன், சரியான பாம்பு சட்டை பார்த்தே நடந்து போகலான்னா நம்மளுக்கு பால் ஊற்றிடுவாங்க. அப்படி வயலில் அந்த மாதிரிலாம் இருக்கிற நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நண்பர்களே. நண்பர்களே, நம்ம எஸ்ஐயா தான் வயலுக்கே பாதுகாவலர். எஸ்ஐயா சொல்லுங்கள், ஒரு மரக்கா வாய்ப்பா வயக்காட்டுக்கு எவ்வளோ நெல் வரோம்? நல்லா விளைஞ்ச ஒன்று மூணு மூட விளைஞ்சதான் மூணு மூட தான் உழுது. பாருங்கள் நண்பர்களே, தான் போகுது ஒன்றரை போன தான் விவசாயத்துக்கு. ஆமாம், கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வழியாக இப்போ எதுவும் லாபம் இப்போ கிடைக்குமா? இப்படி விவசாயத்துக்கு கிடைக்காது, விவசாயத்துக்கு லாபமே கிடையாது. அறுப்புக்குள்ளேயே 2500 கொடுக்குது. வேறு எதுக்கெல்லாம் நண்பர் கூலி போகுது? எல்லாத்துக்கும் கூலிக்கு தான் எல்லாமே கூலி. வண்டி வெளியே கடத்த வண்டி இருக்கு, அப்புறம் மழை பெஞ்சிட்டு தண்ணி மழை பெஞ்சு. ஆ, விவசாயம்னா ஒன்றும் இதே கிடையாது நண்பர்களே. விவசாயம் இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க, ஆனால் விவசாயிகளோட நிலைமை பார்த்தீங்களா? சும்மா அங்கே அங்கே மாதிரி அளவுக்கு ஆகிடுச்சு. விவசாயம் விவசாயம்னு எல்லாத்துலேயும் விவசாயத்துக்கு அப்புறம் கொள்ளைக்கு தான் இந்த வழிபடுதாங்க. உரம் ரேட்டு 1300 ஆகிட்டு, நெல் ரேட்டு 900 ஆகாங்க. ஏ அம்மா, விவசாயம் எப்படி பார்க்காருக்கு? அடுத்தால முடியாதுயா பார்த்து நண்பர்களே. இந்த வயக்காடுனா ஆள் மூலமாக ஓரளவுக்கு பெரும், எல்லாம் ஆள் வச்சு வேலை பார்த்தா நஷ்டம் தான். வர காலத்தில் இருந்து யாரும் நட மாட்டாங்க, சும்மா போட்டுருவோம். அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது நண்பர்களே. நம்ம தான் தூக்கி நிறுத்தணும் இளைஞர்கள். நம்ம இருந்தாலும் விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம எல்லோரும் ஒவ்வொரு இயக்கத்தை ஆரம்பித்து செயல்பட்டால் தான் உண்டு போல இருக்குது. அதனால் விவசாயத்தில் பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா ஒரு பொருட்கள்லையும் உற்பத்தி பண்ணுறவனே விலையை நிர்ணயிக்கலாம். விவசாயத்தில் மட்டும்தான் வாங்குறவன் விலையை நிர்ணயிக்கலாம். இந்த நிலைமை வரணும். ஆனால் அவங்க கொடுக்குறதுக்கு விலை அதிகம். அவங்க வேர்வை சிந்தி எத்தனை பேருக்கு கூலி கொடுத்துருக்காங்க, ஆனால் அதெல்லாம் நம்ம கவனிக்காமல் விவசாயம் ரேட்டு 12 ரூபா 70 பைசா 80 பைசா தான் உழுது ஒரு கிலோ நெல். பணம் இருக்கவங்க அங்கே கொண்டு போயிடும் கவர்மெண்ட்டுக்கு. பணம் இல்லாதவங்க வண்டிக்கு வாடகை அவங்க முன்ன பண்ண பணம் ஏற்றி விடுவான்னு பயந்து போய் இங்கே வியாபாரத்து 900 950 1000 போட்டுக்கிட்டு அது நெல்லை பார்த்து வேணும் வேண்டாங்க அளவுக்கு ஆயிடுச்சு. மாறும் நண்பர்களை, மாற்றம் ஒன்றை தவிர மற்ற எல்லாம் மாறும். மாறாது இந்த ஒற்றை சொல்லை தவிர மற்ற அனைத்து மாற முடியுங்க. விவசாயம் இந்த நிலைமை மாறுறதுக்கு இளைஞர்கள் நம்ம எல்லாரும் ஒரு கை ஒரு அணியாக செயல்படணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டேன். உரம் விலை அதிகமாகிடுச்சு, எல்லாமே அதிகமாகிடுச்சு. விவசாயிக்கு கூலி மட்டும் குறைஞ்சி போச்சு நண்பர்களே. அதான் இங்கே இருக்க சிக்கல். விவசாயத்தை விட்டுறாதீங்க நண்பர்களே. நண்பர்களே, செலவு விவரங்களை பார்த்தீங்கன்னா சாணி வரம் லோடுக்கு 2000 ரூபாயும் கூலி 800 ரூபாயும் அந்த கொண்டு வரவங்களுக்கு 450 ரூபா உரம் என்னது 850 ரூபா ஆயிடுச்சு. கலப்பரம் 350 ரூபா வரும், இன்றைக்கி 600 ரூபா. ஏ அம்மா, 200 ரூபா கூட்டியிருக்கு நண்பர்களே. இதில் இருந்தால் எங்களுக்கு எங்கள் விவசாயத்துக்கு துட்டு வரோம் அப்படிங்கிறத தான் பெரியவர் சொல்கிறாரு. இதை நம்மளால் மாற்ற முடியுமான்னு தெரியல. நம்ம ஒவ்வொருத்தரும் நினச்சா மாற்ற முடியும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால் நடக்கிறது நன்மைக்கு அப்படிங்கிறத தாண்டி நடக்கிறது எல்லாமே எதை நோக்கி பயணிக்குதுன்னு தெரில. இருந்தாலும் நல்லதே நடக்கும், நம்புவோம் நம்புவோம் நடக்கும். ஒரு வயலுக்கு நீங்கள் 40000 ரூபா போட்டிங்கன்னா அதில் 8 ரூபா கிடைக்கும். விவசாயிக்கு கூட 20000 ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? இல்லை அதுவும் இல்லை. குருணிக்கு வந்து 2800 ரூபா செலவு. குருணிக்கு ஓரங்கெல்லாம் எல்லாம் சொந்தாள் இருந்தா எல்லாமே ஒரு முடி நாற்று எடுத்து 10 கோடைக்கு 10 பைசா 20 பைசா கொடுத்தா 2000 ரூபா வரும் குருணிக்கு செலவு. ஏம்மா, இது கிடைக்கிறது 2 மூட நெல் தான் கிடைக்கும். 2000 ரூபா தான் ஆச்சு. பிறகு விவசாயத்தில் என்ன இருக்குது? ஆள் சொந்த ஆள் இருந்து வேலை பார்த்து போனால் மூடைக்கு 300 ரூபா 400 ரூபா இருக்கும்.
அப்போ குருணிக்கே 1000 ரூபா இருக்கும் மிச்சம். சொந்த ஆள் இருந்தால் உண்டு, எல்லாமே துட்டு பிடிச்சி பார்க்கவங்களுக்கு கட்டாது, விவசாயம் கட்டாது. அப்போ ஓரளவுக்கு வரப்போட்டிலேருந்து உரம் போட்டுலேருந்து மருந்து அடிக்கிறது சொந்தம், களை பிடுங்கினாலும் வேணால் பொம்பளைக்கு பிடுங்கும், அப்படி பிடுங்கினாலுமே 1800 ரூபா செலவாயிடும் குருணி அவப்பாடு. இப்போ அந்த நிலைமை மாறி போச்சு, இப்போ தண்ணிக்குள்ள கிடக்கிறாலும் இந்த வண்டி வச்சு அறுக்கிறதுனால இது 2500 ரூபா. ரெண்டு பக்கம் 2700 ரூபா இருக்காங்க, நாங்கள் தான் கமிட்டியிலேருந்து 2500 கொண்டு வந்துருக்கோம். அதனால் இது 200 ரூபா ஜவுரித்து நம்ம இதை பிடிக்க முடியாதுலாம். தீர்வு ஏதாவது இருக்கா யாருக்கு? இதுக்கு எல்லாம் உண்டு, வீட்டு தீர்வு இந்த வயக்காட்டு ரசீது தீர்வு பண்ணணும் உணர்ந்தாங்கல்லாம். இல்லை இல்லை, இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கான்னு கேட்டேன். தீர்வு இருந்தால் எல்லாம் மேலே இருக்கவங்க தான் பார்க்கணும், அது கடவுள் தான் பார்க்கணும், மேலே இருக்கவங்களாம் பார்க்க மாட்டாங்க. கடவுள் தான் விவசாயத்தை பார்க்கணும், வேறு யாரும் பார்க்க முடியாது. பாட்டில் தான் நண்பர்களே, கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நம்ம ஐயாவை பார்த்தா தான் ஒரு வழி விட்டா தான் ஐயா உண்டு. கடவுள் தான் நமக்கு முக்கியம், வந்து கவர்மெண்ட்லாம் நமக்கு ஒன்றும் செஞ்சு விடாது. செய்தோம், அவன் மேலிடத்து செஞ்சாலும் கீழே இருக்க செய்யணும் தான், மாற்றிடுவாங்க, எதுவுமே வாங்கிட முடியாது. குரல் இவ்வளோ தூரத்துக்கு கெட்டதுன்னு தெரியாது நண்பர்களே, விவசாயியோட குரல் யாரையும் கண்டுக்க போகிறதில்லை. போகிறோம் விவசாயத்துக்கு, இந்த வெயிலில் வெம்பாடுபட்டு நின்று வேர்வை செஞ்சு உழைக்கிற எங்களுக்கு 1 ரூபா கிடைக்க போகிறதில்ல நண்பர்களே. இந்த வெயிலில் வேகாத வெயிலில் வெம்பாடுபட்டு உழைச்சிக்கிட்டு இருக்க அவருக்கு 10 ரூபா கிடைக்கிறதில்ல, ஆனால் உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு கோடி கோடி ரூபா கிடைக்குது அப்படிங்கிறது. 500 1000 பார்க்காங்க, நாங்கள் 300 ரூபாய்க்கு வேலை பார்க்கறது பெருசாக இருக்குது. உட்காந்த இடத்துல சும்மா ஃபோன்லேயே 1000 ரூபா 1500 ரூபா சம்பாதிச்சு பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டு சர்க்காரில் உள்ள ஆட்களுக்கு நல்ல சம்பளம் கூட்டி கொடுக்காங்க, அவங்களுக்கு என்ன வேலை பார்க்காங்க, ஒரு நாளைக்கு 3000 ரூபா 4000 ரூபா சம்பளம் உழுது. விவசாயத்தை அரசு தொழிலாக ஆக்கிட்டாங்கலாம், நல்லா தான் நடக்கும்ல. இப்போ நான் அரசு நெல் கொண்டுட்டு போகிறாங்க, அங்கேயும் போயிருக்கோம், இந்த இதில் ஏற்றி விட்டு பணம் ஏற மாட்டேங்கலாம், பணமே ஏற மாட்டேங்க. பணம் முன்ன பின்ன ஏறோம், வண்டிக்காரன் விடுவானா ஆள் அற்பாள் கூப்பிட்டு 1000 ரூபா இல்லாதவங்க கஷ்டப்படணும்ல. ஆந்திராவிலேருந்து வண்டி வருது, ஆந்திராக்காரன் உடனே கணக்கு முடிக்கணுமா, அன்றைக்கி இவன் போய் 1 ரூபா கேட்டால் பணம் ஏற்றி விடல அப்படிங்காங்க. அங்கே நெல்லுக்கு பணம் ஏற்றி விட மாட்டாங்க, அவங்க ஒரு டேட்டு வச்சுருப்போம் 10 நாள் 15 நாள் சந்திர நிஜம் நெல் ஏறட்டு, பணம் ஏறினவுடனே தாரம்மா. வண்டிக்காரனுக்கு எப்படி வட்டிக்கு வாங்கிச்சாலும் பணத்தை அனுப்பிட்டிருக்கோம் வண்டிக்காரங்களை. இந்த வண்டி அறுக்கிட்டா இந்த வண்டி 4 கழிச்சு ஊருக்கு போனால் பணம் 1 லட்சம் கட்டி ஆகணும். அதெல்லாம் இன்னைக்கு 1 வாரத்துக்குள்ளே சொன்னால் அந்த 1 வாரத்துக்குள்ள பணம் கட்டி ஆகணும், நம்ம பிரிக்க முடியாது. நினைச்சிக்கலாம், பணம் எங்கேயோ வட்டி வாங்கி தான் கொடுக்கணியா, எல்லாம் எங்கெல்லாம் எங்கேனாலும் அதுதான் நிலமை. இந்த வண்டி வச்சு வேலை கூட சும்மா வண்டி போயிடலாம், சரி இதெல்லாம் நமக்கு பொறுத்த அளவில் சரி, ஒரு வண்டியை கொண்டு வந்தாங்க அறுத்தாங்க சந்தைக்கு 200 ரூபா லாபப்படுத்தி விடுவோம், அதுதான் கணக்கு, வேறு எல்லாம் உண்டு. அது மாதிரி நல்லா கமிட்டியில் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க நண்பர்களே. ஆமாம், இதுதான் ஏற்கனவே எங்கள் ஊர் விவசாய கமிட்டி நமக்கு ஒரு அளவுக்கு எல்லாத்துக்குமே நல்லா செய்தாங்க, நல்லா தான் இருக்கும். சம்சாரி இப்போ இருக்கவங்க நல்லா கிடையாதுங்க, இவ்வளோ தான் இருக்குன்னு அவங்களே பேசி விடுவாங்க, நாங்கள் அதுக்கு வந்துட்டு நடக்கிறோம். சரி ஐயா, நன்றி. நன்றி.